குருஷேத்திரத்தில் அம்பு படுக்கையில் பீஷ்மர் கிருஷ்ணனின் புகழையும் பெருமைகளையும் விஷ்ணு சகஸ்ர நாமத்தையும் விளக்கி கொண்டு இருந்தார். கிருஷ்ணரும் வியாசரும் உட்பட அனைவரும் வேறு எந்த நினைப்புமின்றி அவரையே உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருந்தாங்க. பிதாமகர் பீஷ்மர் 1000 நாமங்களையும் சொல்லி முடித்த பின்பு அனைவரும் விழிப்படைகிறாங்க. முதலில் தர்மர் பேசுகிறாரு. பிதாமகர் ஸ்ரீ வாசுதேவரின் ஒப்பற்ற பெருமை வாய்ந்த 1000 புனித நாமங்களை சொன்னார். அவற்றை கேட்பதில் கவனமாக இருந்த நாம் அனைவரும் அவற்றை குறிப்பெடுக்கவோ எழுதி கொள்ளவோ தவறிவிட்டோம். நாம் அற்புதமான விஷயத்தை இழந்து நிற்கின்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பொழுதுதான் அனைவரும் எப்படிப்பட்ட தவறு நேர்ந்து விட்டது என்பதை உணர்ந்து திகைக்கிறாங்க. பிறகு தர்மர் கிருஷ்ணங்கிட்ட திருப்பி 1000 புனித நாமங்களை மீட்டு தர தாங்கள் உதவுங்கள் அப்படின்னு கேட்டார். கிருஷ்ணர் வழக்கம் போல, என்னால் மட்டும் என்ன செய்ய முடியும், உங்கள் எல்லோரையும் போல நானும் ஆச்சாரியர் பீஷ்மரைத்தான் பார்த்து கொண்டு இருந்தேன். இதனை செய்ய முடிந்த ஒருவர் உங்களுக்குள்ளே இருக்கின்றார், சகாதேவன் அதனை மீட்டு சொல்ல வியாசர் எழுதுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அனைவரும் சகாதேவன் எப்படி சகஸ்ரநாமத்தை மீட்க முடியும் என்பதை அறிய ஆவலாக இருந்தாங்க. கிருஷ்ணர் தொடர்ந்தார், உங்கள் அனைவருக்குள்ளும் சகாதேவன் மட்டுமே சுத்த ஸ்படிக மாலை அணிந்திருந்தான். சகாதேவன் சிவபெருமானை பிரார்த்தனை செய்து தியானித்து சுத்த ஸ்படிகம் உள்வாங்கியுள்ள சகஸ்ரநாமத்தை சப்த அலைகளாக மாற்ற அதனை வியாசர் எழுதி கொள்வார் அப்படின்னு சொல்கிறாரு. சுத்த ஸ்படிகம் அமைதியான சூழ்நிலையில் எழும் சப்தங்களை கிரகித்து கொள்ளும். இது ஸ்படிகத்தின் குணம் தன்மை. ஸ்வதம்பரராகவும் ஸ்படிகமாகவும் இருக்கும் சிவபெருமானை தியானித்து அந்த சப்தங்களை மீட்க முடியும். உடனே சகாதேவனும் வியாசரும் பீஷ்மர் சகஸ்ரநாமம் சொல்லிய அதே இடத்தில் அமர்ந்தாங்க. சகாதேவன் சிவபெருமானை பிரார்த்தனை செய்து தியானம் செய்து சகஸ்ரநாமத்தை மீட்க துவங்கினார். அந்த சுத்த ஸ்படிக மாலைதான் உலகத்திலே முதல் வாய்ஸ் ரெக்கார்டராக இருந்து அற்புதமான விஷ்ணு சகஸ்ர நாமத்தை நமக்கு தந்தது அப்படின்னு கூட சொல்லலாம்.